வணக்கம் நண்பர்களே, லாலிட் தமிழ் இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா லா சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக நீங்கள் கீப் இன் டச்சில் இருக்கலாம். ஸோ பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிங் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக எங்களுடைய அனைத்து வீடியோகளும் நீங்கள் உங்கள் மொபைலே பெறலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐபிசியில் 11வது சாப்டர் பார்க்க போகிறோம். இந்திய தண்டனை சட்டம் 1860 அத்தியாயம் 11. இந்த அத்தியாயத்தோட பேர் பொய் சாட்சியமும் பொது நீதிக்கு விரோதமான குற்றங்களும். ஆங்கிலத்தில் ஃபால்ஸ் எவிடன்ஸ் அண்ட் அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் பப்ளிக் ஜஸ்டிஸ். இதில் பிரிவு 191லேருந்து 229A வரைக்குமான பிரிவுகள் இருக்குது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிரிவு 191லேருந்து 211 வரைக்கும். இந்த பிரிவுகள் என்னென்னா, பொய் சாட்சியம்னா என்னென்னு, அதுக்கு வரையறை இருக்குது, அதுக்கான தண்டனைகள் என்னென்னு இருக்குது, அதுக்கப்புறம் இது கோர்ட்டில் பயன்படுத்துறது, பொய் தகவல் கொடுக்கறது, இது சம்மந்தமான விஷயம் வரைக்கும் 191லேருந்து 211 வரைக்குமான பிரிவுகளில் சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல பிரிவு 191, கிவிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ். பொய் சாட்சியம் தருவதுன்னா என்ன அப்படின்றதோட வரையறை இங்கே சொல்லியிருக்காங்க. ஒரு நபர் மெய்யுறுதி மூலமாக, ஆங்கிலத்தில் ஓத் அப்படின்னு சொல்லுவாங்க, மெய்யுறுதி மூலமாக தனிப்பட்ட சட்ட வகை முறைப்படியோ இல்லை இது ஒரு விஷயம் வந்து அவங்க உண்மையை சொல்லணும் வெளிப்படுத்தணும்னு இருக்கும்போது, சட்டப்படி அவங்க கட்டுப்பட்டிருக்காங்க அந்த உண்மையை சொல்கிறதுக்கு அப்படின்னு இருக்கும்போது, அந்த நபர் பொய்யாக இருக்கிற ஒரு உரையை கொடுப்பதோ, தான் அது பொய்தான்னு அறிந்து அவருக்கே தெரியும் அது பொய்ன்னு தெரிந்தோ, இல்லை அவருக்கு அது வந்து தெரியும் நிச்சயமாக அது உண்மை கிடையாதுன்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த விஷயம் உண்மையோ பொய்யோ ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அது பொய் தான் அவர் நம்புறாரு, அந்த அளவுக்கு அவருக்கு பொய் தான் தெரிஞ்சும் அது உண்மைன்னு சொல்லி ஒரு உரை கொடுக்கறாரு. தானே நம்பாத ஒரு விஷயம் அது பொய் தான் தெரிஞ்ச விஷயத்த உண்மைன்னு சொல்லும்போது அதை தான் பொய் சாட்சியம்னு சொல்றோம். அடுத்து ரெண்டு விளக்கம் சொல்றாங்க. இதுல என்னன்னா வேற எதெல்லாம் வந்து இந்த பொய் சாட்சியத்துல வருன்றதுக்கு தான் இந்த விளக்கம். முதல் விளக்கத்துல வாய்மொழியாவோ ஓரலாவோ இல்லை வேறு எந்த வகையிலேயோ பொய் சாட்சியம் கொடுத்தாலும் அதுவும் இந்த பிரிவு இந்த வரையறையோட அடங்கும். அடுத்து விளக்கம் ரெண்டுல சாட்சி கையொப்பமிட்டவர், அதாவது அட்டஸ்டர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை பற்றி ஒரு பொய்யுரை கொடுப்பது சம்பந்தமாகவோ, ஒரு நபர் நம்பாத அறியாத ஒரு விஷயத்தை பற்றி ஒரு உரை செய்கிறாரு, ஆனால் அது உண்மை மாதிரியே உரை செய்கிறாரோ, அந்த மாதிரி செய்கிறதும் இந்த பொய் சாட்சியம் தருதல் அப்படின்ற டெஃபினேஷனுக்குள்ளே தான் அடங்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பிரிவு 192. இப்போ 191 பொய் சாட்சியம் தருவது, இது வந்து ஃபேப்ரிகேட்டிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ், அந்த பொய் சாட்சியத்தையே உருவாக்குறது, பொய்யா வந்து புனைதல், அதுதான் வந்து அதுக்கான வரையறை தான் 192 சொல்லியிருக்காங்க. இதனோட வரையறை என்னன்னு பார்ப்போம். புத்தகம் பதிவேடு மின்னணு பதிவுரு, இதில் ஒரு சூழ்நிலையை இல்லை ஒரு பொய்யான பதிவை இல்லை ஒரு பொய்யான உரையை அவங்க புனைகிறாங்க, ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க. இதன் மூலமாக ஒரு நீதிமன்ற நடவடிக்கையிலேயோ இல்லை ஒரு பொது ஊழியர் முன்னாடி நடக்கக்கூடிய சட்டப்படியான நடவடிக்கையிலேயோ இல்லை ஒரு ஆர்பிட்ரேட்டர் இசைவு தீர்வாளர் முன்னாடி நடக்கக்கூடிய அந்த ப்ரொசீடிங்லேயோ பார்த்திங்கன்னா, அவங்க இந்த புத்தகம் பதிவேடு மின்னணு பதிவுருவில் ஒரு சூழ்நிலை பொய்யான பதிவு ஒரு பொய்யான உரையை ஏற்படுத்துறது மூலமாக ஒரு சாட்சியம் கொடுத்து அந்த சாட்சியத்தின் மூலமாக அந்த நடவடிக்கை மீது ஒரு தவறான எண்ணத்தையோ இல்லை அதோட முடிவையோ பாதிக்கிற வகையில் அந்த சாட்சியம் அமையணும்னு சொல்லி உட்கருத்தோடு தவறான எண்ணத்தோடு ஒரு நபர் பொய் சாட்சியம் புனைந்தால் அதுவும் குற்றம்தான். ஸோ பொய் சாட்சியம் புனைதலுக்கு எடுத்துக்காட்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஒரு நபர் கடை புத்தகத்தில் பொய் பதிவு ஏற்படுத்துகிறாரு, அது வந்து பொய் சாட்சியம் புனைதல், ஃபேப்ரிகேட்டிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ்னு சொல்லணும். அதே மாதிரி கூட்டு குற்றவாளியாக பாவிக்க, அதாவது ஒரு நபர் குற்றவாளி கிடையாது ஆனால் ஒரு கிரைமில் வந்து அவரை கூட்டு குற்றவாளியாக ஒரு சட்டம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவரோட கையெழுத்து மாதிரியே ஒரு லெட்டரை எழுதி எந்த இடத்துல அந்த கிரைம் நடந்ததோ அந்த அக்கரன்ஸ் அந்த இடத்துலையே அவங்க அந்த கடிதத்தை வைக்கிறாங்க. ஸோ இதனுடைய இன்டென்ஷன் என்ன, அவரு அந்த குற்றத்தோடு கூட்டு குற்றவாளியாக பாவிக்கப்படணும்னு சொல்லி இப்படி ஒரு கடிதத்தை உருவாக்குனா, அதை உருவாக்கிய நபரும்
இந்த பொய் சாட்சியம் புனைதல் அப்படின்ற குற்றத்தை செஞ்சாருன்னு ஆகும். அடுத்து செக்ஷன் 193, பனிஷ்மெண்ட் ஃபார் ஃபால்ஸ் எவிடன்ஸ். செக்ஷன் 191, 192, பொய் சாட்சியம் தருதலுக்கான வரையறை, பொய் சாட்சியம் புனைதலுக்கான வரையறை பார்த்தோம். இது ரெண்டுத்துக்குமான தண்டனையும் இந்த ஒரு செக்ஷன்லேயே சொல்லிடுறாங்க. ஸோ ஒரு விஷயம் கிளியர், பொய் சாட்சியம் தர்றதுக்கு பொய் சாட்சியம் புனையிறதுக்கு வேறு வேறு தண்டனை கிடையாது, ரெண்டுத்துக்கும் ஒரே தண்டனை தான். ஸோ இந்த சாப்டர் ஃபுல்லாமே அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி வரையறை இருக்கலாம், ஆனால் தண்டனை வந்து ஒன்று தான். ஒரு நீதிமன்றம் முன்னாடி அதனுடைய நடவடிக்கையில் உட்கருத்தோடு ஒரு நபர் பொய் சாட்சியம் சொன்னாலும் சரி, பொய் சாட்சியம் புனைந்தாலும் சரி, அவருக்கு 7 ஆண்டு வரை நீடிக்கக்கூடிய ஒரு கால அளவுக்கு சிறை தண்டனை வகை 2ல் 1 கொடுக்கலாம் மற்றும் அபராதமும் அளிக்கலாம். அடுத்து வேறு சந்தர்ப்பம். வேறு சந்தர்ப்பம்னா நம்ம போன செக்ஷனில் பார்த்த மாதிரி ஒரு பொது ஊழியர் முன்னாடி, இசைவு தீர்ப்பாளர் முன்னாடி, இந்த மாதிரி சட்டப்படியான நடவடிக்கைகளில் பொய் சாட்சியம் சொல்கிறாங்க இல்லை புனையிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 ஆண்டு வரை சிறை தண்டனை பிளஸ் சிறை வகை 2ல் 1 கொடுக்கலாம் பிளஸ் அபராதமும் கொடுக்கலாம். இப்போ 3 விளக்கம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்னென்னா, நீதிமன்றத்தில் எது எது நீதிமன்றமாக வரும் அப்படின்றத பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. முதல் விளக்கத்தில் வந்து படை நீதிமன்றமும் நீதிமன்றம் தான் சொல்கிறாங்க. ரெண்டாவது, ஒரு புலனாய்வு நடக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிரிமினல் கேஸ் ஆரம்பிக்கும் போது முதல்ல இப்போ ஒரு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு கேஸ் வருது அப்படின்னா, ஈவன் அது இப்போ ஒரு 302 இருக்கு, கொலை சம்பந்தமா இருக்கு, அவருடைய அந்த ஜூரிசிக்ஷன் கிடையாதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கன்சர்ன் கோர்ட்டுக்கு அனுப்புவாங்க இல்லையா. அப்போ அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய இந்த விசாரணைக்காக அனுப்பும் போதே ஒரு என்கொயரி நடக்குது, ஒரு புலனாய்வு நடக்குது. அது வந்து நீதிமன்றத்தின் முன்னாடி நடக்கல அப்படின்னாலும் அந்த புலனாய்வுல பொய் சாட்சியம் கொடுத்தாலும் அதுவும் வந்து நீதிமன்றத்தின் முன்னாடி பொய் சாட்சியம் கொடுத்ததா தான் ஆகும். அடுத்து விளக்கம் 3, ஒரு நீதிமன்றத்தின் உத்தரவால ஒரு புலனாய்வு இப்ப நடத்தப்படுது, பட் அது நீதிமன்றத்தின் முன்னாடி செய்யப்படலை. இப்ப இதுல ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு நீதிமன்றம் வந்து நிலத்தின் எல்லைகளை நிர்ணயம் செய்யறதுக்கு ஒரு அலுவலருக்கு நியமனம் பண்றாங்க. அந்த அலுவலர் முன்னாடி ஒருத்தர் பொய் சாட்சியம் கொடுக்கறாரு. அப்போ அவர் முன்னாடி கொடுப்பது அந்த நீதிமன்றத்தின் முன்னாடி கொடுக்கறதா தான் ஆகும், ஏன்னா நீதிமன்றம் தான் அவரை நியமிச்சிருக்கு. ஸோ இது நீதிமன்றத்தின் முன்னாடி நடக்கலை அப்படின்னாலும் நீதிமன்றத்தின் அதிகாரம் கொண்ட அலுவலர்கிட்ட நீங்க பொய்யுரை சொல்வது அதுவும் வந்து நீங்க வந்து பொய் சாட்சியம் கொடுக்கறதா தான் ஆகும், அதுவும் நீதிமன்றத்தின் முன்னாடி கொடுக்கறதா ஆகும். ஏன் இப்போ இந்த 3 விளக்கம் சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இந்த 3 விளக்கத்தின்படி இந்த இடத்துல படை நீதிமன்றத்தில் புலனாய்வில் ஈவன் நீதிமன்றத்தின் உத்தரவால் நடத்தப்படக்கூடிய புலனாய்வில் பொய் சொன்னால் அவங்களுக்கு 7 வருஷம் தண்டனை. ஸோ அதனால தான் தெளிவாக எந்தெந்த இடெல்லாம் நீதிமன்றம்ன்றத நமக்கு தெளிவாக இங்கே சொல்லிடுறாங்க. அடுத்து பிரிவு 194, giving or fabricating false evidence with intent to procure conviction of capital offense. ஒரு நபருக்கு மரண தண்டனையை முயன்று பெற்று தரணும்னு சொல்லி பொய் சாட்சியம் தருதல் அல்லது புனைதல். ஸோ மேலே நம்ம பார்த்தது ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னாடி பொய் சொன்னால் என்ன தண்டனை, வேறு சந்தர்ப்பத்தில் பொய் சொன்னால் என்ன தண்டனை அப்படி தான் பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து ஒரு நபருக்கு மரண தண்டனையை கேபிட்டல் அஃபென்ஸை வாங்கி தரணும் அப்படின்ற இன்டென்ஷனோட அவங்க வந்து பொய் சாட்சியம் தந்தா இல்லை ஃபேப்ரிகேட் பண்ணா அதுக்கு என்ன தண்டனைன்றது தான் 194. ஸோ தற்போது அமலில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சட்டப்படி மரண தண்டனையை ஒரு நபருக்கு வாங்கி தர்ற எண்ணத்தோட, கண்டிப்பாக அவங்களுக்கு மரண தண்டனை அநேகமாக கொடுக்கக்கூடும்ன்ற உட்கருத்தோட ஒரு நபர் பொய் சாட்சியம் கொடுத்தாலோ இல்லை பொய் சாட்சியம் புனைந்தாலோ அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கலாம் அல்லது 10 ஆண்டு வரை கடுங்காவல் சிறை கொடுக்கலாம் பிளஸ் அவங்களுக்கு அபராதமும் விதிக்கலாம். இதுவே அந்த நபர் ஒரு இன்னசென்ட் பர்சன், தூக்கு தண்டனையை அவருக்கு நிறைவேற்றிட்டாங்க, அந்த பொய் சாட்சியத்தால் தூக்கு தண்டனையை அவருக்கு நிறைவேற்றிட்டாங்கன்னா யார் அந்த பொய் சாட்சியம் சொன்னாங்களோ புனைஞ்சாங்களோ அவங்களுக்கு மரண தண்டனையை கொடுக்கலாம் அல்லது மேற்கண்ட, அதாவது இந்த ஆயுள் அல்லது 10 ஆண்டு கடுங்காவல் பிளஸ் அபராதம். இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு 1 இயருக்கு நீங்கள் 1000 ரூபீஸ் பே பண்ணணும். ஸோ இந்த அமௌண்ட்டால் உங்களுக்கு 12 மாதங்கள் நீங்கள் எங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம்.
ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ், ஏன் இந்த அமௌண்ட் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் டு லாலிட் தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய வீடியோவில் இருக்குது. நம்ம சேனலில் அந்த வீடியோவை போய் நீங்கள் பாருங்கள். ஈவன் ஏன் அது ஆரம்பித்தோம், எப்படி பே பண்ணுறதுன்னு எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோஸில் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே TNPCSpark.com போனீங்கன்னா அங்கேயே லாலிட் தமிழ் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அப்படின்னு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கான பாஸ்வேர்டு உங்கள் மெயிலுக்கு அனுப்பப்படும். அதோட எவ்ரி மந்த் அதை சேஞ்ச் பண்ணும்போதும் அதையும் உங்கள் மெயிலுக்கு நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மெயிலுக்கு தொடர்ந்து நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். நீங்கள் இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதால ஸோ என்ன உங்களுக்கு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் வந்து ஆஸ் பர் ஷெடியூல் உங்களுக்கு வந்துடும். எவ்ரி மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே அட் 6 PM பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லா வீடியோ கண்டிப்பாக தொடர்ந்து வரும். நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள், ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். எப்பயும் சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.